ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திங்ஸ் குட் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா, வெரி இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கான பேட்ச்சை பற்றி பார்க்க போகிறோம். அதனோட டாப் ஃபைவ் ஃபேக்ட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன் வந்து, பேட்ச்லாம் எந்த இடத்துல வாழும்? பேட்ச்லாம் வந்து முக்கியமாக பனி பிரதேசத்தில் வாழவே வாழாதுங்க. இந்த மாதிரி ட்ராபிக்கல் ரீஜன்ஸில் தான் அது வாழும். முக்கியமாக பெரிய பெரிய குகையில் தாங்க அது வாழும். இப்போ அதனோட செகண்ட் ஃபேக்ட்ஸை பற்றி பார்ப்போம். அதனோட ஆவரேஜ் லைஃப் ஸ்பென் வந்து 20 இயர்ஸ்க்குள்ளே தாங்க இருக்கும். அதாவது 20 to 30 இயர்ஸ்க்குள்ளே இருக்கும். இப்போது நம்ம அதனுடைய தேர்ட் ஃபேக்ட்ஸை பற்றி பார்ப்போம். பேட்ஸ்ன்றது மேமல்ன்றது நம்மளுக்கு தெரியும், ஆனால் பாலூட்டிலேயே பறக்கிற உயிரினம் இது தாங்க. இப்போது பேட்ஸோட ஃபோர்த்து ஃபேக்ட் பார்க்கலாம். இப்போ பேட்ஸ்லாம் வந்து என்ன மாதிரி சாப்பிடணும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது, ஆனால் பேட்ஸில் உள்ள ஒவ்வொரு ஸ்பீஷஸும் ஒவ்வொரு மாதிரி சாப்பிடும். ஃப்ரூட் சாப்பிட்ற பேட்ஸ் இருக்குது, இன்செக்ட் சாப்பிட்ற பேட்ஸ் இருக்குது, பிளட்டை சாப்பிட்ற பேட்ஸ் இருக்குது. என்னடா பிளட்டை சாப்பிட்றோன்னு ஞாபகப்படுதா? ஆமாங்க, நம்ம வாம்பியர் பேட்ஸ் தான். வாம்பியர் பேட்ஸ்லாம் வந்து எப்படின்னா, பிளட்டு தான் சாப்பிடும். பிளட்டு, ஃபிஷ்ஷு இது மாதிரி தான் சாப்பிடும். இப்போ டிசீஸே பரவுதுன்னு வச்சுக்கோ, அது இந்த வாம்பியர் பேட்ஸாக தான் மேக்ஸிமம் பரவும். ஏன்னா இது போய் ஒரு அனிமலை பைட் பண்ணுறதுனால அந்த பிளட் வழியாக வந்து மற்றவங்களுக்கு ஈஸியாக டிசீஸ் பரவும். இது வந்து ஹியூமனையும் ஆல்சோ பைட் பண்ணும். ஸோ அதனால தான் ஈஸியாக டிசீஸ் பரவுது. இப்போது நம்ம பேட்ஸோடைய ஃபிஃப்த்து ஃபேக்ட்டை பார்ப்போம். இப்போ பேட்ஸ்னால எக்கோலொகேஷன், அது கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும். ஆனால் நைட் டைமில் பேட்ஸுக்கு தான் கண்ணு தெரியும், பகலில் அதுங்களுக்கு தெரியாது. ஆனால் அப்படி இருந்தால் அதுங்க ஏன் எக்கோலொகேஷன் யூஸ் பண்ணதுன்னா, அதுங்க வந்து ஆப்போசிட்டில் வர்ற இன்செக்ட்ஸ் இல்லை அதுங்களுடைய ஃபுட்டை வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக அதுங்க வந்து எக்கோலொகேஷனை வந்து யூஸ் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் பேட்ஸுடைய எக்கோலொகேஷனுக்கு வந்து ஃப்ரீக்குவென்சி ரொம்ப ரொம்ப கம்மி, ஆனால் அது வந்து லாங் டிஸ்டன்ஸ் போகும். ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் ஒரு டெய்லி ஒவ்வொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு வரும். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி டாபிக் வேணுமோ அதை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பேட்சை பற்றி இன்னும் இன்ஃபர்மேஷன் தெரியணுமா, டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.